இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் மஞ்சூரியன் தாங்க. அதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட் இது மூணும் எடுத்திருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். அதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன். ஒரு கப்பு பீட்ரூட்டு, ஒரு கப்பு கேரட்டு, ஒரு கப்பு உருளைக்கிழங்கு. இதோட தண்ணி நல்லா இருத்துனாங்க. இது தண்ணி வந்து வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ இதை வந்து கை வச்சு நல்லா நான் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு அதில். அதுக்கப்புறம் கேரட்டில் தண்ணி இல்லை, ஸோ அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கில் தண்ணி இருக்கும், அதை கூட நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி எல்லாம் மூணும் சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மூணாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போது இதில் வந்து மசாலாங்க என்னென்ன போடுதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூனு, அதுக்கப்புறம் கரம் மசாலா. அது நான் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி வந்து கலர் கொடுக்குறதுக்கோசரம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் வெறும் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். மூணு டேபிள் ஸ்பூன் மைதா, அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் நான். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் இந்த இதுலையே, இந்த வெஜிடேபிள்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் வந்து சில்லி சாஸ் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு உருண்டை மாதிரி பண்ணிவிடுங்க. சில்லி சாஸ் போடுறேன். இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப கெட்டியாக இது பண்ணக்கூடாது, ஜஸ்ட் லேஸாக பிசையணும். நம்ம உருண்டை பிடிக்கும் போது கூட ரொம்ப ஃபுல்லாக பிடிக்கக்கூடாது, நல்லா டைட்டாக பிடிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு சும்மா ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி வைக்கணும். பாருங்கள் நான் காமிக்கிறேன், அந்த மாதிரி பிடிக்கக்கூடாது. சும்மா இப்படி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா பார்த்தா உள்ளெல்லாம் போய் நல்லா வேகும் அந்த மஞ்சூரியன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருந்தாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட் எடுத்திருக்கேன். மூணு வெஜிடேபிள் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கேரட் உருளைக்கிழங்கு அதில் கூட பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை சின்ன சின்ன உருண்டைங்களாம் பிடிச்சி வச்சுக்கோங்க. மஞ்சூரியன் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் எண்ணெய் வச்சிடலாம். நம்ம ஸ்டவ் பற்றி வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எண்ணெய் ஊற்றிட்ட பாருங்கள். எண்ணெய் காஞ்சதும் ஒரு உருண்டையாக எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹீட்டு நல்லாவே இருக்கணும், ஹைலியே இருக்கணும், கம்மி பண்ணிடாதீங்க. ஹீட் ஹைலே இருந்தால் தான் அது வந்து நல்லா வேகும், இல்லைன்னா அந்த இது உண்டெல்லாம் ஒடியத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த இதை பொரிச்சிடுங்க. பாருங்கள் எவ்வளோ ரெட் கலரில் தெரியுது. நான் எந்த ஃபுட் கலர்லும் ஆடே பண்ணல. நான் வெறும் இது காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். அது கூடவே இது பீட்ரூட்டும் அந்த கலர் தான் இந்த மாதிரி நல்லா அழகாக தெரியுது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பொரிச்சி எடுத்துருங்க. நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும், கொஞ்சம் முரமரான்னு இருக்கட்டும், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கட்டும். கிறிஸ்பி ஆன பிறகு நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சி நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து பொரிச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ இது பொரிஞ்சிடுச்சு. நான் எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிறேன். மீதி இருக்கிறதெல்லாம் கூட பொறிச்சு அதே மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் இப்போ எல்லாம் நான் பொறிச்சிட்டேன். இந்த மாதிரி கலர் ஆனது எடுத்துருங்க. கடாயிலேருந்து சூடுலேருந்து எடுத்துருங்க. எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து தாளி இது பண்ணணும். நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் இது கடாய் வச்சுடுங்க. நான் வந்து அதே கடாயை எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து கார்ன்ஃப்ளோரில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் காஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பூண்டு, நான் பூண்டு போடுவேன் எல்லாத்துக்கும். பூண்டு, வெங்காயம் எல்லாம் சின்ன குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்குது. அதுக்கப்புறம் கேப்சிக்கம், க்ரீன் கேப்சிக்கம் எடுத்திருக்கேன் நான். எல்லாம் கொஞ்சம் அந்த இதுக்கு நான் பொரிச்சு வச்சுருக்கிற மஞ்சூரியனுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நான் எடுத்துன்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஸோ இது வந்து நல்லா பொறிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. உப்பு ஆட் பண்ணி நான் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சி, இது கொஞ்சம் ப்ரௌனிஷாக கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் சில்லி சாஸ் ஒரு ஹாஃப் டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம், ஃப்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இது சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. சோயா சாஸு
அதுக்கப்புறம் நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ரெண்டு டைப் ஆஃப் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து டொமேட்டோ கெச்சப் ஒன்று எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஹாட் அண்ட் ஸ்வீட்டு டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். ரெண்டு டைப் ஆஃப் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன் நான். அது ரெண்டுமே சேர்த்துடுறேன் இதில். நான் என்கிட்ட எது இருந்துச்சோ அதை தான் யூஸ் பண்ணேன். உங்கள்கிட்ட வீட்டில் எது இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டை ஊற்றிட்டு நான் இப்போ வந்து நல்லா கலந்து கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா இது வந்து நல்லா கொஞ்சம் ட்ரையாக வரணும். இந்த கிரேவி வந்து நல்லா வெந்து ட்ரையாக ஆகணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் தான் நம்ம இது மஞ்சூரியன் செஞ்சு வச்சுருக்கிறது இதில் ஆட் பண்ணோம். பாருங்கள் இப்போ ஒரு திக்னஸ் வந்துடுச்சு. இல்லை உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. நான் எந்த எல்லாம் கரெக்டாக இருக்குது இதில். ஸோ இந்த மாதிரி ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதை பொறிச்சு வச்சுக்கிற மஞ்சூரியன்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் நான் சேர்த்துறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரன்ச் இதுவாக வேணும், கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் இது அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக பண்ணிடுறேன் இத்த. பாருங்கள் இது உள்ளே போட்டு எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி இந்த மசாலாவெல்லாம் கலந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே இது வெஜிடேபிள் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்லேயே தான் எல்லாமே செய்வோம். பாருங்கள் கொஞ்சம் இப்போ வந்து அந்த கார்ன்ஃப்ளோரும் தண்ணியை ஊற்றி இது மிக்ஸ் பண்ணி வச்சிங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுருங்க. இப்போ வந்து வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பாருங்கள் நான் எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுத்துட்றேன். கலந்து கொடுத்துட்டு எல்லா கிரேவியெல்லாம் நல்லா அதில் ஒட்டியிருக்கு பாருங்கள் அந்த மஞ்சூரியனில். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு தட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்கிற வெஜிடேபிள்ஸ் வச்சே நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. ஸோ பண்ணிவிட்டு லைக்ஸ் கொடுங்க எனக்கு. நீங்களாம் லைக்ஸ் கொடுத்தா தான் நான் இன்னும் நிறைய வீடியோங்க போட முடியும். தேங்க்யூ, பாய்.